Hi viewers, நம்ம இன்னைக்கு ஒயிட் புலாவ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் அரிசி 1/4 டம்ளர் எடுத்துர்க்கேன். பட்டாணி நான் கொஞ்சம் நிறைய எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கங்க. நான் நிறைய போட்டாதான் புலாவுக்கு நல்லா இருக்கும். தயிர் 4 டீஸ்பூன், 3 பெரிய வெங்காயம் நீலநிறமா அரிஞ்சு வச்சிருக்கேன். ஆயில் நெய் வனஸ்பதி 2 சேர்த்து, அப்புறம் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உப்பு. பச்சை மிளகாய் வந்து 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கீங்க பாருங்க. இப்படி கீறணும், வெட்டக்கூடாது. இப்படி நடுவில் கீறல் போட்டு வைங்க. 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் இதெல்லாம் பிரியாணிக்கு நம்ம என்ன போடுவோம்னு தெரியும் இல்லையா? பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய், அன்னாச்சி முக்கு, அந்த மாதிரி இதெல்லாம். சரி, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானோடனே முதல்ல ஆயில் ஊற்றிடலாம். அடுத்து நம்ம வச்சிருக்க வனஸ்பதியும் நெய்யும் இருக்கு இல்லையா, அது போட்டுருங்க. கொஞ்சம் சூடாகட்டும். சூடான பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு எல்லாத்தையுமே போட்டுடலாம். பச்சை மிளகாய் வெங்காயம் இது வயிற்றுள்ள அவங்களால நம்ம எந்த மசாலா ஐட்டமும் யூஸ் பண்ணல. உப்பு மட்டும்தான் இதுக்கு சேர்க்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் செவக்கட்டும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. ரெண்டு தக்காளி, தக்காளி நல்லா உடைக்கும். லைட்டாக உப்பு போட்டுடலாம். புளிப்பும் போடாதீங்க, லைட்டாக போடுங்க. அடுத்து புதினா, கொத்தமல்லி, thank you.
இருக்கும் பாருங்கள். தயிர் ஊற்றிடுங்க. இதில் கொஞ்சம் இப்போ கொதி வரட்டும். பாருங்க, தயிர் ஊற்றி இப்படி கொதி வந்துருச்சு. கொதி வந்துடனே இதில் இப்போ நம்ம அந்த பட்டாணி போட போகிறோம். அடுத்து கழுவி வச்சிருக்க அரிசி போட்டுக்கோங்க. இப்போ இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1¼ டம்ளருக்கு 1¼ செம்பு தண்ணி. பாருங்க, நம்ம எதுவுமே தூள் போடல, ஆனால் கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது பாருங்க. அது வந்து நம்ம தயிர் தக்காளி அதெல்லாம் போட்டோம் இல்லையா, அதோட கலர் மட்டும்தான் இருக்கணும். ஒயிட் புலாவில் நீங்கள் எந்த மசாலும் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மொத்தமாக எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுடலாம். ஃபஸ்ட்டே போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் அதான் இப்போ இதை அடைச்சி வச்சுட்டு 4 விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ வெயிட்டு, உங்கள் வீட்டில் எவ்வளோ விசில் விடணும், அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டுக்குங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்டில் அரிசி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு அரிசி வந்து 4 விசில் விட்டால் குழஞ்சிரும். அதனால் நீங்கள் உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. நான் வந்து 4 விசில் விட்டு எடுக்க போகிறேன். இப்போது ரொம்ப டேஸ்டான ஒயிட் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து எக் கிரேவி வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். சிக்கன் கிரேவி கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு வெஜிடபிள் பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் பண்ணணுட்டு இல்லை, இந்த மாதிரி ஒயிட் புலாவ் கூட பண்ணிங்க, ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிடும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.